வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்டே கிச்சன். இன்னைக்கு வந்து சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். எங்கேருந்து பார்க்குறோன்னா, கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் காமிங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னு. எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்போ நான் யுகாண்டா போக போகிறேன்னு. யுகாண்டா கிளம்பியாச்சு. ஸோ ஏர்போர்ட்லேருந்து எனக்கு இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு உண்மையிலே டைம் இல்லை. அதனால தான் நாங்கள் வானத்தில் பறந்துட்டே ஃப்ளைட்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். நாங்கள் கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா மிட் நைட் தான் கிளம்பணும். ஸோ ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வெண்ணு கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்யூ பண்ணலாம். இந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கனாலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க தான். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ட்ராலியெல்லாம் தள்ளிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் வந்தாச்சு. இங்கே எத்தனை நாள் ஊரில் இருந்தாலும் ஊரை விட்டு போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் இருந்தது எங்களுக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஊரை விட்டு வெளியூர் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 11:30 உள்ளே வந்தோம். அப்புறம் 12 மணிக்கு தான் போர்டிங் ஓப்பன் பண்ணாங்க. உள்ளே லக்கேஜ்லாம் போட்டு எல்லாமே இமிக்ரேஷன் வரைக்கும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே வர்றதுக்கு 3 மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் 4 மணிக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு எப்படியும் பசங்க தூங்க விட மாட்டாங்க. எனக்கு வந்து தூங்குனா சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஏர்போர்ட்லேயே வந்து KFC வாங்கி கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அவங்க கொஞ்சம் பிரிஸ்காக தான் இருந்தாங்க. மிட் நைட்டில் ஃப்ளைட் ஏறுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து நானே சாட்சி. ஏன்னா இங்கே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு 3:45 நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறினோம். அதுக்கப்புறம் இப்போ ஏறினது தான் தெரியும், நல்லா தூங்கியாச்சு. இங்கே சார்ஜா வரும்போது தான் நான் வந்து முழித்தேன். நல்லா வெளிச்சமாக இருந்தது. சார்ஜாக்கு வந்து நாங்கள் ஒரு சார்ஜா டைமுக்கு ஒரு 7:45 தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு. எங்களுக்கு குட்டீஸ் இருக்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு சீட்டு தான். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது தூங்குறதுக்கு. எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம், காலையில் சாப்பிடவே இல்லை. இப்போ நாங்கள் சார்ஜாவில் போய் இறங்க போகிறோம். ஸோ சார்ஜா வந்து பகலில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நல்லா ஆனால் ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அங்கே நிறைய அந்த மணல் வந்து தானே அதிகமாக இருக்கும், கடல் இருக்கும், அதே மாதிரி மணல் திட்டு வந்து நிறைய இருக்கும். பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. கொஞ்சம் வீடெல்லாம் அடுத்து இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு தான் செம்மையாக இருந்துச்சு மேலேருந்து பார்க்கும்போது. ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது எப்போதுமே எங்கள் பாப்பாவுக்கு காது வலி வந்துடும். அதனால் ஒரு அந்த டைம் நல்லா அழுவா. இந்த தடவை வந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருந்ததுனால வந்து அதை அவள் பெருசாக எடுத்துக்கல. நல்ல தூக்கம் எல்லோரும். ஸோ இப்போ நாங்கள் வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட்டை நெருங்கிட்டோம். நான் சொல்கிற டைமிங் பார்த்திங்கன்னா நான் சார்ஜாவோட டைம் தான் சொல்கிறேன். சார்ஜா டைமில் 8 மணிக்கு இங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட் வந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு அந்த 1 ஹவருக்குள்ளே நாங்கள் அங்கே போகணும். ஏன்னா 8:30, 8:40 வந்து சொல்லியிருந்தாங்க போர்டிங் டைமு. அதனால் ஃபுல்லாக நடந்தே தான் போகணும். ஸோ இது சார்ஜா ஏர்போர்ட் வந்து ஓகே தான், ரொம்ப பெரிய ஏர்போர்ட் கிடையாது. அதனால் ஈஸியாக நாங்கள் வந்து போயிட்டோம். இதில் அழகாக தமிழில் எழுதியிருக்கு பாருங்கள். சார்ஜா
சார்ஜால போர்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து எங்களுக்கு பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தோங்க. ஃப்ளைட்டுக்கிட்டே நேரடியாக பஸ்ஸில் வந்து இறங்கிடுவோம். ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்க. இது சார்ஜா ஏர்போர்ட் தான். யுகாண்டாவுக்கு போகக்கூடிய ஏர் அரேபியா ஃப்ளைட் வந்து இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு. இப்போ நாங்கள் வந்து யுகாண்டா போக போகிறோம். ஸோ இங்கே வரவுமே எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பழகினது தான் நிறைய யுகாண்டன்ஸ் வருவாங்க. ஸோ நல்லா எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு பொறுமையாக அந்த இடத்துல நின்றுட்டு தான் போனாங்க. எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் எதுவுமே நாங்கள் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து டைமிங் இருக்கும். கரெக்டாக அங்கே போய் இறங்கி அடுத்து போர்டிங் வரதான் எங்களுக்கு டைமிங் இருந்தது. ஸோ ஏர் அரேபியாவில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் எதுவும் வாங்குகிற பிளான் வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா நமக்கு டைமே அங்கே வந்து இருக்காது. ஸோ இப்போ நாங்கள் ஃப்ளைட் ஏறியாச்சு. இப்போ சார்ஜா ஏர்போர்ட்டு இதுலேருந்து இப்போ நம்ம பறக்க போகிறோம். முன்னாடியெல்லாம் எனக்கு நல்ல பயமாக இருக்கும், இப்போ கொஞ்சம் பயம் குறைஞ்சிருச்சு. ஸோ பகலுங்கிறதுனால நல்ல வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். நாங்கள் தூங்கி எழுந்துட்டோம், அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. என்ன நல்ல பசி, அவ்வளவுதான். எப்படா சாப்பாடு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே பறக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஊரெல்லாம் சூப்பராக பார்க்கலாம். செமையாக இருக்குல்ல. நான் ஊரில் இருக்கும்போது கொஞ்சம் பேரை பார்த்தேன். மேக்ஸிமம் நாங்கள் சவுதியில் இருக்கோம், துபாயில் இருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இங்கே சார்ஜாவில் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ சார்ஜா வந்து இப்படி தான் இருக்கும். என்ன ஆப்ரிக்காவுக்கும் சார்ஜாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே ஃபுல்லாக பில்டிங்காக இருக்குது. ஆப்ரிக்காவில் ஃபுல்லாக பச்சை பச்சேன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ரிக்காவும் நம்ம வந்து மேலே இருந்து அப்படியே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எங்கேருந்துன்னா சார்ஜாவிலேருந்து யுகாண்டா வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து மிட் நைட்டு கிளம்புனதுனால அங்கே காலையில் வந்து நான் சாப்பிடல. இங்கே வந்து 9 மணிக்கு கிளம்புனோம் சார்ஜாவில். சென்னையில் பார்த்திங்கன்னா 4 to 4 மணிக்கு கிளம்புனோம். ஸோ இங்கே வந்து நல்லா எங்களுக்கு பசி. ஸோ ஏறின உடனே எங்களுக்கு சாப்பாடு வந்துச்சு. எங்களுக்கு ஆல்ரெடி சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்க. போகும்போது தான் எங்களுக்கு சாண்ட்விச் அந்த மாதிரி, இந்த தடவை வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ செம பசி. வாங்க எப்படி இது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ பசியில் இருக்கோம். ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போதைக்கு சாப்பாடில் ரைஸ் கிடச்சா பெரிய விஷயம். யோகர்ட் இருக்குது, சிக்கன் பிரியாணி இதான் நான் சாப்பிட போகிறேன். ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ளைட்டில். பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் சாப்பாட்டை சொன்னதுக்கு. என்ன உங்களுக்கு என்ன சோறு இப்படியா கிடைக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஏர் அரேபியாவில் வந்ததுனால நான் அந்த தடவை வந்து நான் சொன்னேன் ரைஸ் இல்லாததுனால சொல்லியிருந்தேன் அந்த சாப்பாடு. இப்போ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நல்லா இருக்கு. ஏர் அரேபியாவில் வர்றீங்கன்னா நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது சாப்பாடு. இங்கேயும் வாங்கி வேணாம்னு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது, காரமே இல்லை. நிறைய பேர் வந்து என்னம்மா சாப்பாடு மட்டுங்க, நிறைய பேர் இல்லை, ஒருத்தவங்க தான் நினைக்கிறேன் சாப்பாடு மட்டும்தான் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் வீடியோவில். ஆக்சுவலி அந்த டைம் மட்டும்தான் எங்களுக்கு ஃப்ரீ இருக்கும், மற்ற டைம் ஃபுல்லாகவே ஏர்போர்ட்டில் பிஸியாக இருக்கும். அது குழந்தைங்கள வச்சிட்ருக்கோமா, அதனால் நல்ல பிஸியாக இருக்கும். ஆசையாக இருக்குது நின்று வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்னு, பயங்கரமாக சூப்பராக விலாஸ் பண்ணணும்னு.
ஆனால் முடியலை. இன்னும் எங்களுக்கு டைமிங் டிரான்சிட் டைம் வந்து 1 hour தான் இருக்குது சார்ஜாவில். அதனால் எங்களுக்கு சரியாக இருக்குது அங்கே இறங்கி இங்கே வர்றதுக்கு எல்லாமே. அப்புறம் சென்னையில் சொல்லவே வேணாம், நமக்கு லக்கேஜ் அது அடுத்து எல்லாமே முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் சரியாக இருக்குது. இந்த டைம் தான் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம். இந்த பிளேஸ் வந்து நாங்கள் சார்ஜாலேருந்து நிறைய கண்ட்ரி க்ராஸ் பண்ணி வருவோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது இடையில ஒரு கண்ட்ரி தான் இது. ஆனால் பார்க்க நல்ல ட்ரையாக இருக்குது. ஃபுல்லாக நான் நினச்சேன் சரி ஆப்பிரிக்கா உகாண்டா வந்துட்டோமோ அப்படின்னு, உகாண்டா வந்து இது கிடையாது. ஸோ இது வந்து நல்ல ட்ரையான ஏரியாவாக இருக்குது. ஸோ இது என்ன பிளேஸ் அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ இப்போ நான் சொல்லவே வேண்டியதில் நம்ம எங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு, ஏன்னா அந்த கீழே இருக்கிற அந்த க்ரீனரிஸ் அந்த க்ளவுட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த க்ளவுட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே பார்க்கும்போதே என்னமோ ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது, செம்மையாக இருந்தது. ஸோ ஆப்பிரிக்காவில் நம்ம யுகாண்டாவுக்கு வந்தாச்சு. நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லேண்ட் ஆக போகுது அப்படின்னாங்க. ஸோ நம்ம க்ளவுட்ஸ்க்கு மேலே இப்போ வந்து இருக்கோம், அதனால நமக்கு வந்து அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ வந்து க்ளவுட்ஸுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ செமையாக இருக்கும் இந்த இடத்துல பாருங்களேன். அந்த வீடியோவை ஷேக் ஆகுது, அது வந்து ஃப்ளைட் வந்து ஷேக் ஆனிச்சு, ஏன்னா அந்த க்ளவுட்ஸில் வரும்போது ஒரு ஷேக் ஆகும். ஸோ புதுசாக வர்றீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்னோ மாதிரி இருக்குல்ல. நான் வந்து உண்மையே சொல்லணும்னா நான் நிறைய ஸ்டார்டிங்லேருந்து நான் ஃப்ளைட்டில் போகும்போது இதை ரொம்ப நான் வந்து பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் சைடு விண்டோ ஓப்பன் பண்ணவே நான் பயப்படுவேன், எனக்கு காது வலி வந்துடும் அப்படி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டைம் க்ளவுட்ஸை ரொம்ப லைக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சென்னையிலேருந்து ஒரு 6 years பிஃபோர் சென்னையிலேருந்து நான் திருச்சி போனேன். அப்போ போகும்போது ஃப்ளைட் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான் போயிட்டு இருந்தது. அப்போ தான் பார்த்தேன் க்ளவுட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ளைட்டில் நம்ம இங்கே உகாண்டா வரும்போது பகலில் வந்தால் நான் மிஸ் பண்ணாமல் அந்த க்ளவுட்ஸ் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அதை பார்க்கும்போதே நமக்கு மனசு ஏதோ நிம்மதியாக சூப்பராக இருக்கும். இப்போ யுகாண்டாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம், ஏன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் தாண்டி கீழே வந்தாச்சு. லைட்டாக அப்படியே ஷேக் ஆகிறது மாதிரி இருக்குது, ஏன்னா நம்ம வந்து இறங்க போகிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்கும், எனக்கு பக்கத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழை பெஞ்சிருந்தது, அந்த மழை பெஞ்ச இடம்லாம் டார்க் டார்க்காக இருக்கும், மற்ற இடங்கள் வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த டார்க் க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மழை பெஞ்சிருந்தது. ஸோ இந்த டைம் மழை சீசன் தான் சொன்னாங்க. ஸோ அங்கங்கே வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. இந்த இடத்துல பாருங்கள் நல்லா அப்படியே டார்க்காக இருக்கா. ஸோ இந்த பிளேஸில் வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு. நீங்கள் நினைக்கலாம் இங்கே இந்த ஏரியாவிலையா நீங்கள் வந்து இருக்கீங்க, என்ன வீடெல்லாம் ஒன்றுமே காணோம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ எண்டபி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், வீடெல்லாம் கம்மியாக இருக்கும். நாங்கள் இருக்கிறது கம்பாலா, கேபிட்டல் சிட்டியுமே கம்பாலா தான். ஸோ அங்கே தான் பில்டிங்கு வீடு எல்லாமே வந்து இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் கூட நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இங்கே வந்து லேக் விக்டோரியா இருக்குது. ஸோ அதை க்ராஸ் பண்ணி தான் வந்து நம்ம போகிறோம். நான் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது இதை நான் வந்து கடல் அப்படின்னு வந்து சொன்னேன். நாங்கள் கடலை க்ராஸ் பண்ண உகாண்டாவில் கடல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணேன். ஸோ இது கடல் மாதிரியே இருக்கக்கூடிய லேக் விக்டோரியா. ஃப்ளைட் லேண்ட் ஆகுது, இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ கீழே வந்து நம்ம இறங்கியாச்சு, உகாண்டாவுக்கு வந்தாச்சு. كما يوجد أخذ الحذر عند فتح الخزانات العلوية.
نظرا لتحرك الامتعه طوال الرحله شاكرين اختياركم على طول الطيران واتمنى. இப்போ என்டபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க, ஸோ என்டபி ஏர்போர்ட் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டா சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான். இங்கே வந்து எல்லா நாட்டு ஃப்ளைட்டுமே இங்கே வந்து இறங்கும். யுகாண்டா வரணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஏர்போர்ட்டு தான் வந்து இருக்குது யுகாண்டாவுக்கு. ஸோ வந்து இங்கே எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுமே வரும். சில பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் யுகாண்டாவுக்கு ஸ்ட்ரைட்டாக வர முடியாதா அப்படின்னு. யுகாண்டன் ஏர்லைன்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து பாம்பே மும்பை தான் போகும். நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து யுகாண்டாவிலேருந்து மும்பை போகும். ஆனால் நமக்கு அது சென்னை வராதனால நமக்கு கஷ்டம். அதனால் நாங்கள் இந்த ஃப்ளைட்டில் நாங்கள் வர்றோம். அதே மாதிரி எவ்வளோ பைசா வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க. ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணும்போது $650. ஸோ சில டைமில் கொஞ்சம் கூடுதல் குறைச்சி வரும். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு வந்து நம்ம ஊர் காசுக்கு 53,000 ரூபாய் வருது. முன்னாடி பார்த்திங்கன்னா $1,300 வரும் எமிரேட்ஸ்லாம். இப்போ எங்களுக்கு ஏர் அரேபியா வந்ததும் கொஞ்சம் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ எங்களுக்கு டிரைவர் வந்தாச்சு, நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். உகாண்டா வந்து பார்க்கலாம் வாங்க. ஏர்போர்ட்லேருந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும் யுகாண்டா, ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். ஸோ வந்து தொடர்ந்து நம்ம யுகாண்டாவை பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வெண்மை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நிறைய யுகாண்டா பற்றின விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாகவே க்ரீனரியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பைபாஸில் தான் இங்கே நாங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு போகிறோம். நாங்கள் கம்பாலாவில் தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உகாண்டா வந்தாச்சு. நிறைய பேர் எப்போ உகாண்டா போகிறீங்கன்னு கேட்டிங்க. ஸோ உகாண்டா வந்தாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி உகாண்டா பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெண்மை கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய். நம்ம ஊரில் இருக்கீங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் ஜெலஸாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இறங்கினதுமே மழை, எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அங்கே அடித்த வெயிலுக்கும் இங்கே இப்படி மழை பெய்யவும் செமையாக இருந்தது. ஆனால் என்ன, இந்த மழை வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகும். அதுதான், மற்றபடி வந்து ஓகே, நல்லா இருந்தது இந்த மழை. இப்போ மழை சீசன் அப்படின்னாங்க, வெயிலும் மழையுமா வந்து இப்போ இருக்குது. இது வந்து எங்களுக்கு புதுசாக இருந்தது. யுகாண்டாவோட டூரிசம்காக இது வச்சுருக்காங்க, ஏர்டெல்லேருந்து வச்சுருக்காங்க. செமையாக இருக்குல்ல யானையெல்லாம், உண்மையிலே எவ்வளோ பெரிய யானையெல்லாம் யுகாண்டாவில் பார்க்கலாம்.